வணக்கம் மக்களே, இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ இப்படிலாம் சீரியலில் பண்ணுறாங்களே அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காராம். அதற்கான காரணம் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பாடகர் ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய பாடல்களை கிரெடிட் இல்லாமல் சீரியல்களில் பயன்படுத்தி கொள்வதாக தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. பல சீரியல்களில் தன்னுடைய பாடல்கள் எந்த அனுமதி இல்லாமலும் ஒழிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. சிலர் பாடல்களின் தப்பான பெயர்களை போடுகிறார்கள் அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை ஏஆர் ரஹ்மான் தெரிவிச்சிருக்காரு. பாடகர் ஏஆர் ரஹ்மான் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் பேசியிருக்காரு. அதில் கோச்சரியான் படத்தின் ஓஎஸ்டியை வந்து பார்த்தோன்னா வெளியிட்டேன், ஏன்னா இவ்வளவு நாள் தாமதம் என்றால் மணிரத்னம் சார் படத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது சீரியலில் கிரெடிட் இல்லாமல் என்னுடைய இசையை பயன்படுத்துகின்றாங்க. எந்த ஒரு கிரெடிட் இல்லாமல் வருவது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரிஜினல் ஸ்கோர் சிஸ்டம் வரும் வரைக்கும் ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். இப்போதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, அதில் ஒரு சிலதை மட்டும் மாற்றுறாங்க, பெயரை தப்பாக போடுறாங்க. இதற்கு பயந்து நான் சீரியலில் வந்து பார்த்தோன்னா போடுறாங்களேன்றதை நினைத்து கொண்டு ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தற்போது சோஷியல் மீடியாவில் ஏஆர் ரஹ்மான் பேசிய வீடியோ வைரல் ஆகி வருது. இந்திய அளவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளராக திகழும் ஏஆர் ரஹ்மான் சென்னையில் பிறந்து சிறு வயதில் இருந்த இசையில் இருந்து ஆர்வத்தால் பல கச்சேரிகளில் பாடியிருக்கார். முதல் முறையாக ரோஜா என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினார். முதல் படத்திலேயே யாரா இந்த மனுஷன் அப்படின்னு பலரையும் திரும்பி பார்க்க வச்சார். ஏஆர் ரஹ்மான் பாடல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் எப்போதுமே தனி வரவேற்பு இருக்கதா செய்து, சோகமாக இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் பாடல் வேண்டும் அப்படின்னும், இல்லை அப்படின்னா நண்பர்களோடு சேர்ந்து குத்தாட்டம் போடணும் அப்படின்னாலும் ஏஆர் ரஹ்மான் பாடல் தான் வேணும் அப்படின்னு பலர் அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவிற்கு இவருடைய பாடல்கள் பலருடைய ஃபேவரைட் தான். முதல் திரைப்படத்திலேயே தேசிய விருதையும் பெற்ற ஏஆர் ரஹ்மான் பிறகு ஹிந்தி, ஆங்கிலம், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் சூப்பர் ஹிட் பாடல்களுக்கு இசையமைத்து கொடுத்துருக்காரு. சர்வதேச அளவில் திரைத்துறையினருக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ஆஸ்கார் விருதை, அதுவும் இரண்டு விருதுகளை வென்று உலக அரங்கில் தமிழரை நிமிர வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழை தலை நிமிர வச்சிருக்கிறார். இப்படி குறுகிய காலகட்டத்திலேயே பாலிவுட், ஹாலிவுட்னு எல்லா மொழிகளையும் சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் தற்போது சின்ன திரையில் செய்யும் அட்டூழியங்கள் குறித்து பேசியிருப்பது சமூக வலைதளவாசிகள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. காரணம், தற்போது பல சீரியல்களில் பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய பாடல்கள் தவறாமல் இடம் பிடித்து வருது. காதல் காட்சிகள் மட்டுமில்லாமல் சோக சீன்களிலும் கூட திரைப்பாடல்கள் தான் அங்கங்கே இடம் பிடிக்குது. இது குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. பாடல்கள் மட்டும் கிடையாது, இதே போல் சண்டை காட்சிகள், அதே போல் படங்களில் வரக்கூடிய நிறைய வந்து பார்த்தோன்னா கதையின் பின்னணியாகவே சீரியல்களும் இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடனம், பாடல், ஆடல் அப்படின்னு ரொம்பவே வெள்ளித்திரையை போலவே சில சீரியல்கள் வந்து பின்பற்றி வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ நாட்கள் கழித்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இதை பற்றி பேசியிருக்காரு. இதற்கு அப்புறமாவது சின்ன திரைகளில் இதெல்லாம் மாற்ற போகிறாங்களா இல்லை அப்படியே வச்சுருக்காங்களான்றத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.